சின்ன வயசுல கோகுலன் அவர்களுக்கும் அப்பாவான சாந்தன் அவர்களுக்கும் அந்த ஒரு தொடர்பு, ஒரு தொழில் ரீதியான தொடர்பு இல்லைன்னு சொன்னால் உங்களினுடைய அந்த ஒரு அப்பா மகன் உறவு இதெல்லாம் எப்படி இருந்திருக்கிறது? அந்த தொழில்துறை சம்பந்தமான ஒரு அறிவு எனக்கு இருந்தவர் பாடு பாடகன் தெரியும். ஆனால் கூட கூட வளர வளர அவர் எவ்வளவு பெரிய பாடகன் என்று அதுக்கப்புறம் தெரியும். அவர் உங்களுக்கு சொல்லி திருத்தி இருக்கக்கூடிய ஏதாவது விஷயம் இருக்கா, ஏதாவது ஞாபகம் இருக்கா அதை பற்றி? கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நான் அவர் நேரத்தில் வந்து மிக கண்டிப்பானவர். அவருக்கு நீங்கள் ஒரு நிகழ்வுக்கு வலிக்கிறன்னா 7 மணி நிகழ்வுன்னா 4 மணிக்கு வெட்டி கட்டி உட்காந்துருவார் வீட்டில். கனி ரெண்டு யாரடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வச்சதுன்னு சொன்னால் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான அந்த பாட்டு தான். இந்திய தென்னிந்திய பாடகருடைய பாடகர் தான் எங்கள் ஆலயங்களை கூட ஒழிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்று உருவானது என்னென்னா, இங்கேயே பல பக்தி ஆல்பங்கள் எங்களுடைய கலைஞர்களோட குரலில் வெளிவந்து எல்லா ஆலயங்களையும் ஒழிக்குது. மூலாதாரமாக அந்த பாடல் இருக்குது. இந்த துறை சார்ந்த பயணங்கள் ஒரு புறமாக இருக்க, அந்த ஒரு குறிப்பிட்ட வயதுல திருமணம், அதையொட்டி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தொடங்கி இருப்பீங்க. அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது கோகுலன் அண்ணாண்ட திருமணம்? சில பேர் வந்து திருமணம் செய்ய பயப்படுவாங்க. நான் காலேஜ் தான் கல்யாணம் கட்டினேன். வந்து ஒட்டுமொத்தமாக இசைத்துறை சார்ந்த நிலைமை இல்லைன்னு இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கான இந்த வாய்ப்புகள் இதை எப்படி பாக்குறீங்க? போர் முடிஞ்ச பிறகு திருப்பி அது ஒரு சூனியமான நிலைக்கு வந்து அந்த எங்கட ஊர் வந்து ஒரு எனக்கு பிடித்தமான ஒரு பாட்டும் கூட. அப்போ உங்களுடைய இயக்கத்தில் வேற வெளிவந்திருந்தது அது. அந்த பாடல்லேருந்து ஒரு சில வரி எனக்காகவும் மக்களுக்காகவும். ஆடி பாடி விளையாடி அன்பில் ஊறி உறவாடி கூடி கூடி தெரிஞ்சோமே நம்ம ஊரில் ஆரச்சோர கதை பேசி ராஜா போல் கை வீசி சூர காத்த சுழன்றோமே நம்ம தெருவில் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய விருந்தினர் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். வழமையாகவே எங்களுடைய நிகழ்ச்சிகளின் வாயிலாக தாயகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கலைஞர்களையும் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வழக்கம். தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள் எங்கும் மிகவுமே வந்து பிரபல்யமாக பேசப்படக்கூடிய இல்லைன்னு சொன்னால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கக்கூடிய கோகுலன் சாந்தன் அவர்களை தான் இன்றைக்கு வந்து அழைத்து வந்திருக்கிறோம். அவரோடு பேசலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கேன். நீங்கள்? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். சரி, நாங்கள் இந்த உரையாடல் நேர்காணல் அப்படின்னு சொல்கிற போது நிறைய விஷயங்களை பேசலாம். வளமையாகவே வந்து எங்கே போனாலும் நாங்கள் வந்து யாருடைய வழித்தோன்றல்களாக இருக்கிறோமோ அவர்களை அடையாளப்படுத்தி எங்களை சொல்கிறது வந்து எப்போவுமே ஒரு பெருமையாக இருக்கு. கண்டிப்பாக. அப்போ அதன் அடிப்படையில் வந்து இன்னுமே வந்து நேயர்களுக்கு கூட சொல்லிக்கொள்ளலாம். நாங்கள் கோகுலன் சாந்தன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். ஈழத்து பாடகர், மிகவுமே ஒரு புகழ் பூத்த பாடகர் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். எங்களினுடைய எஸ்ஜி சாந்தன் அவர்கள், அவர்களினுடைய புதல்வர்களில் வந்து ஒருவர் நீங்கள். அப்போ அப்பாவை பற்றி நான் அந்த விஷயங்கள் இல்லைன்னு சொன்னால் அவர் மூலம் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அறிமுகங்கள் எல்லாம் நிறையவே இருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் அப்பாவை பற்றின அப்பாண்ட திறமையோ அல்லது அவரை பற்றின விஷயங்களோ வந்து தமிழ் மக்களுக்கு நிறையவே தெரியும். ஆனால் ஒரு சின்ன வயசில் கோகுலன் அவர்களுக்கும் அப்பாவான சாந்தன் அவர்களுக்கும் அந்த ஒரு தொடர்பு, ஒரு தொழில் ரீதியான தொடர்பு இல்லைன்னு சொன்னால் உங்களினுடைய அந்த ஒரு அப்பா மகன் உறவு இதெல்லாம் எப்படி இருந்திருக்கிறது ஆரம்பத்தில்? இல்லை, அவர் வந்து குடும்பத்தை பொறுத்தளவில் மிகவும் ஒரு அந்யோன்யமான ஒரு பேசன். ஒரு நபர் இரண்டாவது ஒரு கண்டிப்பிலையும் சரி எங்களை கண்காணிக்கிறதும் சரி வழிநடத்துறதுலையும் வந்து மிகவும் ஒரு அவதானமானார். அவருக்கு எங்களோட இருந்த நாள் குறைவு இரண்டாவது விடுதலை போராட்ட காலத்தில் வந்து கூடுதலாக வெளி நிகழ்வுகள் ரெக்கார்டிங்களில் போயிருக்க வெளிப்படுது. ஆனால் சிறிய காலத்திலேருந்து அவர் ஒரு அவருடைய தொழில்துறை சம்மந்தமான ஒரு அறிவு ஒன்று எனக்கு இருந்தவர் பாடகன் தெரியும். ஆனால் கூட கூட வளர வளர அவர் எவ்வளவு பெரிய பாடகன் என்று அதுக்கப்புறம் தெரியும். நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கிற டைம், அவர் பயணம் செய்கிற டைம், நிகழ்வுகள் போயிருக்க வந்து குடும்பத்தோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வார், அப்போ தெரியும். ஆனால் அவர் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் இல்லாட்டி பிள்ளைகளோட எப்படி பழகணுமன்ற விதத்தில் வந்து அவர் மிக முன்னுதாரணமானவராக இருந்தவர் எல்லா விஷயத்துலேயும். சாதாரணமாக ஒரு பாடகன்டா அவ்வளோ பில்டப் இருக்கும், அவ்வளோ பகட்டு எல்லாமே இருக்கும், அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து வருது. கூடுதலாக அவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் வந்து விவசாயம் தான் இருந்தது. அப்போ அவருக்கு இயற்கை கூட நேசிச்சவர். அப்போ அதுலேருந்து
சின்ன காலத்துலேருந்து விவசாயம் சம்மந்தமான அறிவுட்டல் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணுன்ற விஷயத்தை படித்தவன். இப்போ இது இப்படி ஒரு ஒரு மனதனாக தான் அவர் எனக்கு வளரும் முறையும் தெரியும். வளர்ந்த அப்புறம் தான் அவருடைய பிரம்மாண்டம் வந்து எங்களுக்கு தெரியும். சரி, அப்படி எல்லாம் இருக்கக்குள்ள வந்து இப்போ நீங்கள் வளர்ந்த பிறதான் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் தெரியும். ஆனால் வந்து இடையில நீங்கள் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க. நீங்களாகவே கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன, இல்லைன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு சொல்லி திருத்தி இருக்கக்கூடிய ஏதாவது விஷயம் இருக்கா, ஏதாவது ஞாபகம் இருக்கா அதை பற்றி? கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நான் அவர் நேரத்தில் வந்து மிக கண்டிப்பானவர் அவருக்கு. நீங்கள் ஒரு நிகழ்வுக்கு வலிக்கிறன்னா 7 மணி நிகழ்வுனா 4 மணிக்கு வெட்டி கட்டி உட்காந்துருவார் வீட்டில். அதில் வந்து மிக கடுமையாக இருப்பார். எல்லாரோடையும் என்னோட மட்டுமில்லை நிகழ்ச்சிக்கு வர அத்தனை கலைஞர்களோடையும் வந்து நேரத்தில் வந்து சரியான இறுக்கமாக இருப்பார். பேச்செல்லாம் வாங்கினோம், நானும் வாங்கியிருக்கேன் நிறைய தரம். மேடையில் வந்து பாடல் வந்து சுருதி தாளம் தப்பியெல்லாம் பாடல, அது மேடையிலே பேச்சு விழுந்துடும். அப்போ இந்த விடயங்கள் மற்றது சக கலைஞர்களை வந்து மனது ஒரு அவர் அவர் பார்த்தீங்கன்னா இயல்பாக பெரிய பெரிய புகழ் வாய்ந்தவர்களோடையும் பல இருக்கிறார். அதை விட பெரிய பெரிய பிரபலமான ஆக்களோட பல இருக்குது. அதை விட கீரைக்கடைக்காரிலேருந்து கள்ளுக்கடைக்கார மாதிரி அவரை தெரியும். அவர் எளிமையானவர், ஆற்ற சைக்கிள்லேயே மாதிரி போவார். அந்த அதுக்காண்டி எளிமையென்று சொல்கிற நான் வந்து எல்லாரோடையும் ஒரே மாதிரி இயல்பாக பழகக்கூடிய ஒருவர். மற்ற சக கலைஞர்களை பாராட்டுறதில் அவரை போல ஒரு மனதை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் நிறைய புதிதாக வந்த ஒரு இசையமைப்பாளர் வந்து சாந்தனை இந்த வெளிப்பகத்தில் பாருங்கண்டா அவன் போய் பாடிடுவேன். சில பேர் வந்து தயங்கி விடும், என்ன ஆரண்டே தெரிய அவர்கிட்ட போய் பாடுறான். அவர் சொல்லுவார், அவன் என்னால் ஒரு அடையாள அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கண்டா கண்டிப்பாக நான் அவனுக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவேன். பிள்ளைகளை சுட்டி காட்டுறதுல எப்பயுமே பின் நிற்க மாட்டேன். யாருக்கு நாள் நெத்தியில நேரடியாக சொல்லிடுவேன். இப்போ இப்படி நிறைய விஷயங்களை வந்து நான் அவர்கிட்ட கற்றுக்கொண்டேன். அதில் எல்லாத்தையும் பின்பற்ற முடியாவிட்டாலும் வந்து கூடுதலான விஷயங்களை நான் பின்பற்றியிருக்கிறேன். சரி, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்படியும் அப்பா வந்து இல்லாட்டிலும் கூட அந்த விஷயங்கள் எப்போவுமே வந்து அவரை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். இல்லை, ஒவ்வொரு இது செய்யக்கு நான் ஒரு மேடையில் ஒரு பாடலை பாடகையும் சரி அவர் நினைவுக்கு வருவார். கண்டிப்பாக அது வந்துட்டு இருப்பேன். நிச்சயமா. அப்படி இருக்கிறதுக்குள்ள வந்து அப்பாவினுடைய பாடல்கள் அவர் வந்து வெவ்வேறு துறை சார்ந்து, அதாவது பக்தி பாட்டு சரி, அதிகமாக வந்து இந்த விடுதலை பாட்டுகள் இதையெல்லாம் நிறையவே பாடியிருக்கிறார். அது வந்து அதிகமாக மக்கள் மத்தியில் வந்து பிரபல இருக்குது. அந்த ஒரு போர்க்கால சூழல்ல தசாப்தங்களா அவர் வந்து ஒரு பிரபல்யமாக இருந்தவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாங்கள். அப்படி இருக்கிற போது இது எல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அந்த ஒரு சின்ன சின்ன வயசு காலத்திலேயே கூட நிறைய போராட்ட பாடல்கள், விடுதலை பாடல்கள் எல்லாம் கேட்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அப்போ அந்த குரல் வந்து எங்களை அவ்வளவு தாக்கியலை அப்படின்னு சொல்லணும். என்ன எங்களுக்கு விடுதலையை பற்றின உணர்வு எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த வயசுக்காரருக்கு. ஆனால் முதலாவதாக வந்து அப்படியே ஒரு கணீரண்டு யாரடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வச்சதுன்னு சொன்னா அந்த பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் அந்த பாட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் எல்லாம் அப்போ ஒரு பள்ளிக்கூடம் நர்சரி போன அந்த ஒரு வயசா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த பாடல் வெளிவந்த போது அது வந்து இப்போ வரைக்குமே எல்லா கோவில்கள்லையும் திருவிழா அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டு தான் ஒழிக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த பாட்டு இல்லாத கோயிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஈழத்தில் மட்டும் இல்லை, புலம்பெயர் தேசங்களில் கூட. அப்போ அந்த ஒரு பாட்டினுடைய வெற்றி என்பது அது வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய தேசம் தாண்டி பிரபல்யமான ஒரு மிகப்பெரிய. நான் அந்த பாடலில் வந்து நிறைய விஷயம் இருக்கு. நீ வெறுமனே அந்த பாடல் ரெண்டு சிலதுகளை கடந்து போயிடலாம். இப்போ முதலாவது அப்பாவுடைய இயக்க பாடல் வந்து ஆளுக்க இந்த மன்னங்கள் உருவாய் வெற்றி பெறும் எங்களுடைய பாடல்களும் வந்து எங்களுடைய மக்கள் மத்தியில வந்து மிக பிரபலமாக வெற்றி அடையும் என்றதுக்கு ஒரு மெட்டிய ஒரு ஊன்றுகோல் அமைஞ்ச அந்த ஆல்பம். அதுல வந்து ஏக்கம் சார்ந்த அந்த கடை பல படைப்பாளர்கள் அதை உருவாக்கியவர்கள் எங்களுடைய கண்ணன் மாஸ்டர், புதுவரத்தினதுர மாஸ்டர், அதை பட அப்பான ஏராளமான பங்கு இருக்கு அதுக்கு. அடுத்த 2 தசாப்தமாக பார்த்தீங்களா அந்த அந்த விடுதலை பாடல்கள் வந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தினது எங்களோட மக்கள் மத்தியில் வந்து நிறைய விஷயங்கள். வெறுமனே போராட்டத்துக்கு வலி சேர்த்தது இல்லை, எல்லா கலைப்படைப்புகள் கலைஞர்களை உருவாக்குறது எங்களுடைய புதிய படைப்புகள், புதிய வேறு வேறு கலைப்படைப்புகள் உருவாக்கலாம். ஆணி வேறு அமைஞ்சது அந்த படைப்புகள். அதே போலதான் இந்த பிட்டுக்கு மனசு வந்த பாடல் வந்து நான் நினைக்கிறேன் 99 2000 ஆண்டு வந்து ஒட்டங்குளத்தில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். எனக்கு அப்போ ஒரு 16 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அது ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஆனால் வெளியிடப்பட்டது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு 2002 2001 அப்படி தான் வெளி. ஏன்னா எல்லா பிரதேசங்களிலும் இருக்கிற படகுளத்தில் இருக்கிற பிரபலியமான கோயில்களுக்காண்டி ஒரு ஆல்பம் உண்டு சின்னத்தால் செய்யக்க ஒரு கலைஞர்களை வச்சு பாடப்பட்ட பாடல். அந்த பாடலில் வெற்றி. ஆனால் அதுக்கு முதலே அப்போ வந்து ஒரு ஆல்பம் பக்தி ஆல்பம் பாடியிருந்தவர் நெல்லியடி மூத்தவனார் கோயிலுக்கு, அது கண்ணம்மா சரி செய்யலாம். அதுக்கு முதலே 2 பாடல் வந்துட்டு
அந்த பாடல் மிக பிரபலமான பாடல்கள். ஆனால் அந்த பாடல்களை மீறி இந்த பாடல் எல்லாடம் ஒழிச்சபடியே நான் சொன்ன மாதிரி இந்திய தென்னிந்திய பாடல்களுடைய பாடல்கள் தான் எங்களோட ஆலயங்களை கூட ஒழிச்சுன்றது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்று உருவானது என்னன்னா இங்கேயே பல பக்தி ஆல்பங்கள் எங்களுடைய கலைஞர்களோட குரல்ல வெளிவந்து எல்லா ஆலயங்களையும் ஒழிக்குது. மூலாதாரமும் அந்த பாடல் இருக்குது. நிச்சயமா அதை தான் நானும் சொல்ல வந்தேன். அந்த பாட்டு தான் இங்கே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி. நிச்சயமா ஆரம்பத்துல நீங்க சொன்னது போல அந்த காலத்திலையும் சரி இப்பவுமே கூட அதிகமாக எங்கள் சார்ந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பாடல்கள் தான் எப்பவுமே வந்து முன்னுக்கு நின்றுருக்கு. இப்ப வரைக்குமே நிறைய கலைஞர்கள் வந்து அதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்படி அப்பாவை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை கதைக்கலாம். அந்த அடிப்படையில் இருந்து தொடங்கின உங்களினுடைய பயணம், அப்பாவோட சேர்ந்து வந்து ஏறிய மேடைகள் ஆகட்டும், அவருடைய கையை பிடிச்சு நடந்து இப்போ வந்து நீங்களாக தனியே வந்து அந்த ஒரு ஒரு ராஜ்யம் வந்து உங்களுக்காக உருவாக்கி இருக்கிறீங்களா அப்படின்ட்டு நாங்கள் வந்து பெருமையாக சொல்லுவோம். என்னென்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து பெருமையாக சொல்லுவோம். அப்படி இருக்கேக்குல அந்த ஒரு பயணம் வந்து எப்படி தொடங்கினது? அந்த வழிகாட்டுதல நீங்களாக அப்போவே உங்களுக்கு பாடுற திறமை இருந்திருக்கும், நீங்களா சில விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டிருப்பீங்க, இதெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த முதலாவது மேடையில் ஏறி நின்றுப்பீங்க தானே கையில் அந்த ஒளி வாங்கியோட அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. எப்பயுமே முதலாவது மேடைன்றது ஒரு ஒரு பதன்ம வயது சின்ன பிள்ளை ஒரு பாடகன் என்ற ஆசை இயல்பாக இருக்கு. ஏன்னா அப்பா பாடல பாடகன், வீட்டில் நிறைய பாடல்கள் ஒலிக்கும். அப்போ சினிமா பாடல்களை விடுதலை பாடல்கள் கூட கேட்டது. நான் சின்ன வயசுலேயே அப்பாவுடைய பாடல்கள் நிறைய கேட்போம். அதையும் தாண்டி பிறகு வானொலி கேட்க ஒலிக்கிட்ட அப்புறம் சினிமா பாடல்ன்ற ஒரு ஈர்ப்பு வந்தது. அந்த காலத்தில் ரேடியோ சிலோன் அதே போல் சூரியன் எஃப்எம் போன்ற வானொலிகள் கூட கேட்குறேன். அது இப்போ தான் சினிமா பாடல்ன்ற தாக்கம் எனக்குள்ள வந்து பழைய பாடல்கள் பாடுவேன். ஏன்னா அப்பா பாடுறபடியாக கூடுதல் சீர்காழி கோவிந்தராயன் எம்ஜிஆர் பாட பாடல்கள் எல்லாம் கூட அப்பா அந்த செய்வழியில் கேட்டு கேட்டு பாட. ஆனால் பாடவனுன்ற உந்துதல் இருக்கும், களம் இருக்காது. இப்போ பாடசாலையில் பாடுவோம். பாடசாலை நாட்களில் நாங்கள் தான் பெரிய ஹீரோக்கள். மேடையில் நடக்கிற இந்த மாணவர் மன்றமாக இருக்கட்டும் அல்லது பட்டிமன்றங்களில் இல்லை பில்லிசை எல்லாத்துலேயும் நாங்கள் கொஞ்சம் அந்த வயசில் வந்து நிறைய செஞ்சோம். சின்ன வயசுலேயே நான் பெரிய அக்காமரோட வந்து தனியாக வில்லிசையெல்லாம் செஞ்சுருக்கேன். முதலாக மேடை வந்து எனக்கு அமைஞ்ச ஒரு கோயில் தான். மம்மில் பிள்ளையா கோயில் உண்டு, வெண்ணில் இருக்குது. ஒரு 9 வயசு இருக்கு பண்ணிக்கிறேன். ஒரு பக்தி பாடல் ஒன்று பாடினா அதை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருந்தேன். எங்கே முடிக்கிறேன்னு தெரியும். பாப்பா பின்னால் வந்து தட்டி தான் நிப்பாடினா பாட்டு முடிஞ்சது நிப்பாட்டான். அதன் ஆரம்பம் அப்புறம் ஒவ்வொரு மேடையில் நாங்கள் பயணம் கேட்க வெறுமனே அப்பா உண்டு. அப்பாண்ட வழிகாட்டுல ஒரு பக்கம் அப்பா பின்பற்றுறதுங்க அப்பால அது பின்னால நிறைய கலைஞர்கள் இருக்கணும். ஒவ்வொருத்தரோடையும் நாங்கள் பயணம் செய்ய அப்பாட மேடையில் போய் நிறைய கலைஞர் குழாம் இருக்கு, பின்னணி கலைஞர்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுடைய சரிபுலையில சுட்டி காட்டிடும், நீ இப்படி பாடலாம்டா அப்படி பாடு. அப்போ ஒவ்வொரு இல்லைனி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை படித்து 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 ஒவ்வொருத்தருக்கும் நான் நிறைய இடங்களில் பிள்ளை விடுறேன். இதை திருத்தி கொள்ளணும். பழக்க வழக்கங்கள் முதல் பாடுற வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து மேடை தான் கற்றுக் கொடுக்கும். மற்ற சின்ன வயதுலேருந்து நிறைய தூரம் நாங்கள் நிறைய கலைஞரோட பழங்கினோடைய நிறைய இடங்களை போனோடைய நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டாங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய அப்பா அப்பாவின் பங்கு இவ்வளோ பெரிய இருக்கும். அதே போல் எங்களோட துறை சார்ந்த அத்தனை கலைஞர்களும் வந்து இந்த போர்க்கால சூழல்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுல இருந்து நிறைய பாடம் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த கலை சார்ந்து, போராட்டம் சார்ந்து, வாழ்க்கை சார்ந்தே நிறைய அனுபவங்கள் எல்லாம் வந்திருக்கு. இதையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இப்போ ஒரு முழு நேரமா வந்து ஒரு பாடகராக இந்த ஒரு துறை சார்ந்தே வந்து இயங்கி கொண்டிருக்கிறீங்க. இப்படி வந்து நான் முழு நேரமா பாடகரா இருக்கிறதால வரக்கூடிய இந்த வருமானங்கள் இல்லைன்னு சொன்னால் இது வந்து உங்களுடைய வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்யும் என்ற அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு நம்பிக்கை எப்படி உங்களுக்கு தொடங்கினது? அதுக்கு அப்பா ஒரு காரணம் மிக. ஏன்னா அப்பான காலத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி கலையை முற்று முழுதாக கொண்டு போய் தன்னுடைய வாழ்க்கை தேவையை தாண்டி தன்னுடைய பொருளாதார ரீதியாக நிறைவு செய்யக்கூடிய சூழல் ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் நான் அதை தெரிவு செய்யலாம்ன்ற நம்பிக்கை வந்து அவர் தான் விதைச்சவர். அப்போ அதுக்கு பிற்பாடான இப்போ இருக்கிற சூழலில் வந்து என்னென்னா அதீதமான தொழில்நுட்ப வளர்ச்சி அதை தாண்டி இசை இப்போ இசைத்துறைன்ற வந்து நாங்கள் நினைச்ச விட அடுத்த படிக்கு போயிட்டு எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிட்டு இருந்தாலும் அவருக்கான ஒரு அடையாளம் ஒன்று இருக்கபடியே எனக்கான ஒரு அடையாளத்தையும் நான் கடினமாக முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் உருவாகி கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன எல்லாருமே தெரியக்கூடிய மாதிரி ஒரு சூழலை வந்து எல்லா இடத்துலையும் நான் உருவாகி கொண்டிருக்கிறேன். நான் அதில் என்னோட சேர்ந்த கலைஞர்கள் என்னுடைய உழைப்பு அவருடைய ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தை நாங்கள் உருவாகி கொண்டிருந்தபடியே அது எப்படி அணுகிறது, அது எப்படி என்னுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி அந்த அதில் வரக்கூடிய வருமானத்தை எப்படி நான் பயன்படுத்தலாம்ன்ற வந்து நான் சுயமாக சிந்திக்கணும். சில சேமிப்புகள் சில நேரத்தில் நிகழ்ச்சி இல்லாட்டி அதை எப்படி நான் அதை மாற்றிட பயன்படுத்தி கொள்வது, மற்ற தேவையில்லாத பழக்க வழக்கம் எல்லாம் இல்லை என்ன டைப்போ
ஸ்தோலாட்டி மது அருந்தி போகிற அப்படியான தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இல்லாதபடிய அது எனக்கு அதுகளுக்குள்ளே போகக்கூடிய செலவெல்லாம் மிச்சம். அப்போ ஒரு ஒரு ஒழு ஒரு ஒழுங்காக ஒரு ஒரு ஒரே பாதையில் ஒரு நேர்கோடில் பயன்படுத்துகிறபடியா வார வருமானத்தை இப்படி என்னுடைய சூழ்நிலைக்கு நான் பகிர்ந்து கொள்றேன் என்ன பாடுறது. ஆனால் சவாலான மிக சவாலான விஷயம் சில மாதங்களில் வந்து நிகழ்வுகளே இருக்காது. அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒலிப்பதிவு கூட இருக்கும், புதிய பாடல்கள் இருக்கும், அப்போ அதனோட வருமானம் வரும். அப்படி எனக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது சின்ன சின்ன தொழில்துறை சார்ந்த சில உணர்ப்புகள் இல்லாடி அதை தொடர்பு இருந்தால் அதனோடய சில வருமானங்கள் எனக்கு வரும். அப்போ நான் அதை எல்லாத்தையும் சூழலுக்கேற்ற மாதிரி மாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதனாக நான் என்ன மாற்றி வச்சுக்கிறேன். சரி, இப்படி இந்த துறை சார்ந்த பயணங்கள் ஒரு புறமாக இருக்க, அந்த ஒரு குறிப்பிட்ட வயதில் திருமணம், அதையொட்டி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தொடங்கியிருப்பீங்க. அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது கோகுலன் அண்ணாண்ட திருமணம்? கண்டிப்பாக சில பேர் வந்து திருமணம் செய்ய பயப்படுவாங்க. நான் காலேஜ் தான் கல்யாணம் கட்டினேன். காதலிக்க நிறைய சவால் இருந்தது, நிறைய பயங்கள் இருந்தாங்க எனக்குள்ளே. நான் கல்யாணம் கட்டினா என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போவேன், எனக்கு தினந்திரமான தொழில் இல்லை, எனக்குள்ளேயே அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன யோசிப்பினோம், இல்லாட்டி நம்ம வீட்டுக்காரர் அப்படி யோசிப்பினோம், மாமியார்கள் அப்படி யோசிப்பினோம், நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனால் கல்யாணம் கட்டின அப்புறம் அந்த சவாலை நான் அடைத்து கொண்டேன். இல்லை, இதை என்னால் கொண்டு போக முடியும், எனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை வந்து என்னை கீழே விழுத்த விடாதுன்ற மாதிரி யோசிச்சேன். இப்போ எனக்கு அது அழகாக கொண்டு போகக்கூடியமா இருக்கு. அழகான மனைவி என்னை புரிந்து கொண்டவா, எனக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து உதவியாக இருக்கிறா. அப்போ அப்படி இருக்க வந்து அந்த வாழ்க்கை வந்து என்ன ரசனை கூடி கொண்டு தான் போகலையே, அது எப்பயுமே வந்து அதில் வந்து ஒரு எந்த விதமான கவலையும் இல்லை எனக்கு. நாங்கள் எங்கே இருந்தாலும் இந்த திட்டமிடல் எல்லாம் சரியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இந்த விஷயங்கள் ஒரு புறமா இருக்கு. இப்போ உங்களோட துறை சார்ந்து ஈழத்தில் வந்து நிறைய படைப்புகள், நீங்கள் சொன்ன மாதிரி பாடல் பதிவுகளாக இருக்கு, பக்தி பாடல்களோ இல்லைன்னு சொன்னால் காதல் பாடல்கள், நீங்களே உருவாக்கக்கூடிய பாடல்கள், அதே போல இந்த மேடை பாடல்கள் சொல்லி இப்படியாக போய்கொண்டிருக்கு. ஈழத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக இசைத்துறை சார்ந்த நிலைமை இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கான இந்த வாய்ப்புகள், இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த கலைஞர், அதே போல இதற்கு முற்பட்ட தலைமுறை எப்படி இருந்ததுன்னு கூறி நீங்கள் பார்த்துருக்கீங்க, கண்ணூடே பார்த்துருக்கிறீங்க. அந்த போராட்ட காலத்தில் வந்து எங்களுடைய மக்களின் மனம் எல்லாமே அதை நோக்கி தான் இருந்தது. எங்களுக்கான போராட்டம் அதை நோக்கி, அதுக்கான முடிவு இல்லை, அதுக்கான தேடல், அதுக்கான உழைப்பு எல்லாமே அதுக்குள் இருந்தபடியே அங்கே வந்த படைப்புகள் எல்லாத்தையும் வந்து எங்களுடைய மக்கள் பெருசாக கொண்டாடினவர். ஏன்னா எல்லாத்த பார்வையும் எல்லாத்தையும் இதுவும் அதுக்குள் இருந்தபடியே அதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் வந்து எங்கள் மக்களால் வந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. ஆனால் அதுக்கு முற்பட்ட காலத்தில் வந்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு இந்த தென்னிந்திய சினிமா அந்த வளர்ச்சி இருக்குது, 100 ஆண்டுகளை தாண்டி இருக்குது. அதுன்ற தாக்கம் வந்து ஆரம்பத்தில் எங்கள்கிட்டயும் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கரகாட்டம், கோயிலில் வந்து கோயில் மேளம், இதை கூட்டிக் கொண்டு இங்கே நிறைய நிகழ்ச்சியெல்லாம் அப்பயே செய்திருக்கணும். கிட்டத்தட்ட 60ஆம் ஆண்டுலேருந்து நான் சொல்கிறேன் 85-ஆம் ஆண்டு வரை இது நடந்தது. அது பிற்பாடு அந்த விடுதலை போராட்டம் தொடங்கின பிறகு அது முற்றுமுழுதான் எங்களுடைய படைப்புகளுக்கு வந்து பெரிய ஒரு வெளியையும் களத்தையும் திறந்து விட்டு எல்லா மக்கள்கிட்டையும் வந்து அது போய் சேர்ந்தது. எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய கலைஞர்கள், எங்களுடைய படைப்புகள் எல்லாம் கொண்டாடப்பட்டது. போர் முடிஞ்ச பிறகு திருப்பி அது ஒரு சூனியமான நிலைக்கு வந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த படைப்புகள் சார்ந்து இங்கே பாடுறதுக்கோ அதை கொண்டு வரதுக்கோன எந்த உரிமையும் இல்லை, தடையும் இருக்கிறபடியா அது அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறைக்கும் தெரியாமல் திருப்பி நாங்கள் அந்த சினிமா முகத்துக்குள்ளே போயிட்டோம். திருப்பி போனபடியா தென்னிந்திய என்னதான் இருந்தாலும் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்க்கறது தான், படம் பார்த்தேன், நாடகம் பார்த்தேன், பாடலன்னா நாங்கள் அங்கே தான் உதாரணப்படுத்துகிறோம். அது தவிர்க்க முடியாதுன்னா அது எங்களோட ஊறிட்டு எங்களோட மக்களுக்குள்ள. அப்போ நீங்கள் உங்களை கொண்டு கம்பியாக பண்ணிக்கு அங்கே தான் கொண்டு வச்சு பார்ப்பேன், அந்த பாடலோட அதுக்கேற்ற மாதிரி இல்லை, இவங்களை அப்படி பாடுறாங்களே அப்படி இல்லை. இன்றைக்கி எங்களுடைய எல்லா கலைஞர்களும் வந்து அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு வந்துச்சுனா தேடல், சில நிறைய பேர் படித்து வரணும், நிறைய பேர் தேடணும், புது புது கலைஞர்கள், நிறைய இசையமைப்பாளர்கள், நிறைய படைப்பாளிகள் ஒவ்வொரு துறையில் வரணும். இப்போ ஒரு கர்நாடக சங்கீதம் தெரிஞ்ச ஒரு பாட்டுக்காரன் வரான், ஒரு நவீன ட்ராப் சிங்கர் வரான், அதை விட கவிதையில் பாடல்களை சொல்லக்கூடிய அந்த எளிய நடையில் சொல்லக்கூடிய வித்தியாசமான படைப்புகள் வருது, காணொளி பாடல்கள் வருது, நிறைய படங்கள் வருது, சினிமா படைப்புகள் யதார்த்த சினிமா வருது, கமர்ஷியலாக வருது, எங்கள் போராட்ட வாழ்க்கையை சொல்கிற படங்களாக வருது, நிறைய படைப்பு போல் எல்லாரும் எடுக்க துணிஞ்சிருக்கணும். ஆனால் ஒரு பயம் இருக்கு, எங்களோட மக்கள் வந்து அதுக்கான ஆதரவு வந்து சரியாக தெரியணும்ல உண்டு. ஆனால் நான் அதுலேயும் ஒரு இது ஒன்று சொல்லுவேன்டா, எங்களோட படைப்புகளை வந்து நாங்கள் எப்பயுமே வந்து முதல் பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் அத்தனை மேடைகள்லையும் அந்த படைப்புகளை கொண்டே நாங்கள் பாடினோம், மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தோம், வானொலி ரீதியாக படைப்புகள் ரீதியாக கோயிலில் போடக்கூடிய பாடல்களே எல்லாம் போய் சேர்ந்தது. ஆனால் இன்றைக்கி நான் கொண்டு போக்குறதெல்லாம் நாங்கள் மோனூர்லேயும் யூடியூப்லேயும் போட்டு சேனம் பார்க்க வேண்டிட்டு விட்டுறோம், நேரடியாக கொண்டு போய் சேர்க்கிறோம் இல்லை, நேரடியாக கொண்டு போய் சேர்க்க கொண்டாடப்படும் கண்டிப்பாக. இப்போ நான் உட்பட தான், நான் கூட தென்னிந்திய பாடல்கள் தான் கூட பாடுறேன், என்னுடைய பாடல்கள் பாடுறது ஒரு சில அரியது எங்கேயாது தான் பாடுறேன், அதை கொஞ்சம் மாற்றணும். நாங்கள் மேடை கச்சேரி செய்கிற மேடை பாடல்கள் செய்கிற கலைஞர்கள் என்ன சொல்லணும்னா, நாங்கள் பாடுற பாடல்களை முடிந்தளவு எங்களோட மேடைகளில் பாடணும்.
சிங்கள சினிமாவில் பார்த்தீங்களா, சிங்கள கலைஞர்கள் எல்லாருமே அவருடைய சொந்த பாடல் தான் மேடையில் பாடினார். எங்கேயாவது அறுதா ஹிந்தி பாடல் பாடினோம். இப்போ கொண்டு போனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய வெற்றி கிடைக்கும். அதே போல் எங்களுடைய மக்களுக்கு வந்து சரியான படைப்பை நீங்கள் சரியான இடங்களை கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பாக ஆதரவு தருவினோம். மனங்கள் சில மாயைகள் இருக்கும், அதை மாற்றலாம். நிச்சயமா எடுத்துனா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பயம் எல்லா கலைஞர்களுக்குமே இருக்கக்கூடும். இதை ஏற்றுக்கொள்வினமா? ஆரம்பத்துல சொன்னது மாலை தென்னிந்திய சினிமாவோட ஒப்புற நிலைமை வந்து இப்ப வரைக்குமே அதிகமா இருக்கு எல்லா இடங்கள்லயும். ஆனா எங்களுடைய தொடர் முயற்சி வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு ஏகோபித்த நம்பிக்கைன்னு சொல்லலாம். இப்படி எங்களினுடைய இந்த ஈழத்தை பொறுத்த வரைக்கும் நிலைமைகள் இப்படி இருக்க, புலம்பெயர் தேசங்களுக்கான பயணம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய நாடுகளுக்கு நீங்க பயணம் வேறுபாடு பாகுபாடு எல்லாம் பார்க்க மாட்டோம். எங்க திறமை இருக்கோ அங்க கொண்டாடக்கூடியாக அந்த வகையில் வந்து இப்போ எனக்கான அடையாளம்ன்ற வந்து அப்பாலேருந்து தான் தொடங்கினது. ஏன்னா கூடுதலாக இருக்கிற புலம்பெயர்ஸில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து யுத்தத்துக்குள்ளேயும் யுத்தம் நடக்கிற இதில் புலம்பெயர்ந்து போனார்கள். எல்லாமே வந்து அந்த உணர்வோடையும் தேசத்தின் மண் மீதான பற்றோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த பாடுகள் எல்லாம் அவருடைய நெஞ்சில் வந்து பசுமர தாணி போல இப்பயும் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு கூட இருக்கும். அங்கே போக வந்து அப்பான வடிவமாக தான் என்ன பார்க்கணும் கூட பார்க்க வந்து இப்போ அது சில நேரம் எனக்கு சங்கடமாகவும் இருக்கும். ஏனண்டா இப்போ நான் வந்து என்னுடைய பாடல் வழிபாடு இல்லாட்டி மேடையுடைய வழிபாடு வந்து தவறா இல்லாட்டி குறைவாக இருந்துச்சுன்றா என்ன மாதிரி அவை ரியாக்ட் பண்ணுவேன், எப்படி அதுக்கான பிரதியீடு இருக்குமென்று நான் யோசிப்பேன். ஆனால் எல்லா நாட்டுக்கும் போயிருப்பேன், ஐரோப்பிய நாடுகள் லண்டனுக்கெல்லாம் போக வந்து அவை அந்த வரவேற்பு வந்து என்ன மெய்சிலுக்கு வச்சது அவ்வளோ அன்போட மற்ற நாங்கள் நடந்து கொள்கிற முறை இருக்குது. இப்போ ஒரு கலைஞனாக நாங்கள் எங்களை அழைக்கணும்னு சொன்ன அவரோடத்துக்கு நாங்களுடைய சுயத்தை இழக்காமல் அதே நேரத்தில் வந்து எல்லா விஷயத்துலையும் எங்களோட ஒழுக்க விஷயமா இருக்கும் இல்லாட்டி நாங்கள் பழகிற விஷயமா இருக்கும் எல்லா விஷயத்துலையும் நாங்கள் நெறி தவறாமல் இருந்தால் எங்களோட மக்கள் வந்து எப்பவுமே கொண்டாடுவோம், எங்கேயோ கொண்டே வச்சிருவோம். உங்களை நீங்கள் எப்போ உங்களோட வழியிலேருந்து நீங்கள் தவறுறீங்களோ அன்னைக்கு அது நீங்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிடணும். அது எங்களோட மக்கள் இல்லை வெறுமே தூக்கி எறிஞ்சிடணும். அந்த வகையில் புலம்பு தேசத்தில் நான் மட்டுமில்லை நிறைய கலைஞர்கள் போய் வரணும். எல்லாருக்குமே வந்து அளப்பரிய அன்பையும் ஆதரவையும் கொடுக்கணும். இங்கே நிறைய திறமையான கலைஞர்கள் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் அவைகளுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும், அவைகளையும் கொண்டாடிவிடணும் எங்களுடைய மக்கள். சரி, இப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை தற்போது வந்து இப்படி சுமூகமாக உங்களினுடைய எதிர்பார்ப்புகளின்படி போய்கொண்டிருக்கு. எதிர்காலத்தில் என்ன திட்டம் இருக்கு? எதிர்காலத்தில் பெரிய திட்டம் இல்லை, முன்னிடம் இல்லை. நான் நிகழ்காலத்தில் யோசிக்கிற மனசும் கூடுதலாக எதிர்காலத்தை பற்றி ஒரு சில எண்ணங்கள் இருக்குது இல்லைன்னு இல்லை. இப்போ படைப்புகள் சார்ந்து நிறைய எண்ணங்கள் இருக்குது என்னுடைய. அதனால் என்னுடைய புதிய பாடல்கள் நிறைய காணொளி பாடல்களாக செய்யணும். ஆனால் இசைத்துறையில் கூட செய்கிறபடியே நான் என்னுடைய பாடல்களை சொந்தமாக அது ஒரு காணொளி பாடல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு என்ன பாடல் இருக்குது. இப்போ தயாரிப்பாளர்கள் என்ற பிரச்சனை என்று இருக்குது. ஏன்டா கூடுதலாக பெரிய படைப்புகள் பெரிய வருமானம் தரக்கூடிய படைப்புகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கூட அதில் வந்து முதலீடு செய்வோம். காணொலி பாடல் அன்றைக்கு வந்து கொஞ்சம் பின்னிருப்பினோம், அது நாங்களாக தான் தயாரிக்கணும் சொந்தமாக. அதற்கான முன்னேற்பாடுகள் போகுது, அதை ஒன்றை யோசிப்போம், ஆனால் இன்னொன்று வந்து நிற்கும். அந்த தடையை தான் மற்றபடி இல்லை. நான் ஏற்கனவே எங்கடோ ஒரு ஒன்று பாட்டு டிரெக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த செய்த அது பயங்கர எல்லா இடமும் வந்து நல்ல ஃபேமஸாக போன பாட்டு. அதே போல் நிறைய பாடல்கள் எங்களுடைய மனசார்ந்த பாடல்கள், அதே போல் வாழ்வியல் சொல்கிற பாடல்கள், கலைஞரோட வேலையை சொல்கிற பாடல்கள் நிறைய எண்ணங்கள் இருக்குது. காலம் கைகூடும், அந்த பாடல்கள் உலகம் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. நிச்சயமா அதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றேன். என்ன சொன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய குரல்ல மற்றவர்களுடைய பாட்டு பாடினதை தான் நான் பார்த்துருக்கிறேன் அதிகமா. முதல் முதலா வந்து உங்களுடைய பாட்டுன்னு எனக்கு வந்து அறிமுகமானது எங்கட ஊர்ல தான். அப்ப அதுக்கு பிறகுதான் எனக்கு உங்களை பற்றி அதிகமா வந்து தெரிய வந்ததுன்னு சொல்லலாம். அந்த எங்கட ஊர் வந்து ஒரு எனக்கு பிடித்தமான ஒரு பாட்டும் கூட. அப்ப உங்களுடைய இயக்கத்துல வேற வெளிவந்திருந்தது அது. அந்த பாடல்ல இருந்து ஒரு சில வரி எனக்காகவும் மக்களுக்காகவும் பாட்டு வந்து வேல்நாயகம் சுரேசன் எழுதுன்னு ஒரு கவிஞர் இசையமைச்சர் இசைப்பிரியன்னா அழகான வரி அது. ஆடி பாடி விளையாடி அன்பில் ஊறி உறவாடி கூடி கூடி தெரிஞ்சோமே நம்ம ஊரில் ஆரச்சோர கதை பேசி ராஜா போல் கை வீசி சூற காற்ற சுழன்றோமே நம்ம தெருவில் புவர சொயலம் அடிச்சு பிப்பி செஞ்சு ஊதியதும் ஓ
ஊரு மண்ண அள்ளி அள்ளி மேனி எங்கும் பூசியதும் ஆசைப்பட்ட எங்க ஊரு மண்ணிலதா அந்த இன்பம் எப்ப வரும் எண்ணி எங்குது நெஞ்சதுதா. சிறப்பாக இருந்ததுன்னா என்னன்னு சொல்கிற அந்த பாட்டு வரிகள் மட்டும் இல்லை, நீங்கள் பாடினது மட்டும் இல்லை, காட்சிகளும் வந்து அவ்வளவு அழகாக இருக்கும். குறிப்பாக வந்து நீங்களுமே வந்து நான் நினைக்கிறேன் உங்களினுடைய யூடியூப் தளத்தில் அந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப் தளத்தின் பேரையும் சொல்லி கோகுலன் சாந்தன் தான் இருக்கு. கோகுலன் சாந்தன் என்ற குழப்பமாக இருக்கும், என்னோட அப்பா அந்த பேரை பின்னுக்கு வச்சிருக்காங்க. அது நான் என்னுடைய முழு பேர் வந்து சாந்தலிங்கம் கோகுலராஜ். இப்போ நான் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பேரா எல்லாருங்க கோகுலன் சாந்தன். மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து இணைந்து கொண்டு. நன்றி அம்மா இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து அன்போடு செய்த உங்களுக்கும் ஐபிசி தமிழுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். நிச்சயமாக நேர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த உரையாடல் கோகுலன் சாந்தன் அவர்களினுடைய இந்த அனுபவ பகிர்வு உங்களுக்கும் நிறைய விஷயங்களை அப்படியே மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு கலைஞரோடு சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்ளும் நான் மித்து கிராஜா.